தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன ஜாப் பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா விமான துறையில் பாத்தீங்க அப்படினா வேலை எப்பந்தா வச்சிருக்காங்க அதாவது விமான நிலையம் இருக்குல்லையா அந்த விமான நிலையத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஜாப் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அத பத்தி அந்த வீடியோல நம்ம full details வந்து பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சது அப்படினா மறக்காம லைக் போடாதவங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பத்தி ஒண்ணுக்கொண்ணே அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படினா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் சிம் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க முடிஞ்சளவு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட Telegram சேனலோட லிங்க் இருக்கு நண்பா மறக்காம அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் எங்க இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும் பட் கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 30/9/2022 அதாவது 9 ஆம் மாதம் 30 ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கு சோ முடிஞ்சளவு யாரும் லேட் பண்ணாதீங்க இப்போ நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படினா ஜாப்க்கு உடனே வந்து அப்ளை பண்ணுங்க and ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதுக்கு குறைவாகவும் இருக்க கூடாது அதே நேரத்துல 45 வயதிற்கு அதிகமாகவும் வந்து இருக்க கூடாது சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மாதம் 31000 வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் தருவதா வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாம இது ஒரு நிரந்தர அரசு பணி ஓகேவா சோ இது வந்து உங்களுக்கு ஜாப் வந்து பெர்மனண்டா வந்து இருக்கும் சோ டெம்பரரி ஜாப் நிறைய ஜாப் வீடியோ நம்ம வந்து பார்த்திருப்போம் பட் நிரந்தர ஜாப் அதாவது permanent job பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து government sideல இருந்து கம்மியா தான் வந்து இந்த மாதிரி official notificationலாம் வரும் பட் இந்த ஜாப் ஒரு நிரந்தர ஜாப் அப்படின்றதால உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்புல்லா இருக்கும் நண்பா யாருமே வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த ஜாப் பத்தி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய்ட்டு full details பார்க்கலாம் ஓகே நண்பா வீடியோக்குள்ள வந்தாச்சு இதுதான் பாத்துக்கிட்டீங்க அப்படினா அவங்க officially கொடுத்திருக்க notification இந்த notification எங்க இருந்து வந்திருக்கு அப்படினா Airport Authority of India அங்க இருந்து பாத்தீங்க அப்படினா இந்த official notification southern regionல தான் வந்திருக்கு ஓகேவா சோ நம்ம தமிழ்நாடுக்குள்ள தான் பாத்தீங்க அப்படினா வந்திருக்கு சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா வேற என்னென்ன அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லாம வேற என்னென்ன ஸ்டேட்லலாம் இந்த ஜாப் அவேலபிள் இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி and Lakshadweep ஐஸ்லாண்ட் இருக்கு தெரியுமா சோ அங்கேயும் பாத்தீங்க அப்படினா ஜாப்போட வேகன்சி வந்து இருப்பதா வந்து அறிவிச்சிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்கு சோ ஓகேவா சோ அந்த ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்திருப்பேன் அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணக்கூடிய சைட்டும் பாத்தீங்கன்னா நான் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருப்பேன் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓபன் ஆகும் இந்த வெப்சைட்ல நம்ம சொல்லிருக்க ஜாப் பத்தி டீடைலா இந்த இடத்துல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் சோ இத படிச்சு பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படினா இந்த இடத்துல கீழ ரெட் கலர் பாக்ஸ் இருக்குலையா இந்த உங்கள் வேலை வாய்ப்பு விண்ணப்பம் அப்படினு இருக்குலையா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் வந்து நம்பர் ஓடும் சோ நீங்க கீழ ஸ்க்ரால் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நீங்க 40 செகண்ட்ஸ் இங்க வெயிட் பண்ணா போதும் அதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் அதுக்கு அப்புறம் டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கான ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம் இந்த ஜாப்போட நீங்க அப்ளை பண்ணக்கூடிய டீடைல்ஸ் வேணும் அப்படினா இந்த இடத்துல அந்த ஜாப் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டோட வந்து டீடைல்ஸ் வந்து மேலே வந்து எழுதி இருப்பேன் இந்த அதுக்கு கீழே வந்து எழுதி இருப்பேன் அதை கிளிக் பண்ணீங்கனா நீங்க அப்ளை பண்ணக்கூடிய சைட்டுக்கு வந்து நீங்க போயிரலாம் ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படினா நீங்க 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி இந்த இடத்துல டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்ததுக்கு அப்புறம் இத நீங்க கிளிக் பண்ணி உங்களோட ஆபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்ல வந்து கொடுத்திருக்காங்க சோ என்ன மாதிரி ஜாப் போஸ்டிங் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆபீசர் சீனியர் அசிஸ்டன்ட் அக்கவுண்டன்ட் அப்புறம் சீனியர் அசிஸ்டன்ட் ஆபீஷியல் லாங்குவேஜ் ஓகேவா சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 4 விதமான ஜாப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓகேவா சோ ஒவ்வொன்னுக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு salary இருக்கு அப்படினா ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா 31000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 92000 வரைக்கும் மாத சம்பளம் வந்து கிடைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆபீசர் பொறுத்த வரைக்கும் 31000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கும் 92000 அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 36000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 110000 வரைக்கும் மாத சம்பளம் வந்து கிடைக்குது அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட் ஆபீஸ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் 36000 ல ஸ்டார்ட் ஆகி அதே மாதிரி 110000 வரைக்கும் கிடைக்குது ஓகேவா சோ இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குலையா இந்த ஜாப் இருக்குல இந்த ஜாப்புக்கு பாத்தீங்கன்னா 132 வேகன்சி பாத்தீங்கன்னா அவேலபிளா இருக்கு பட் ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்கன்னா 10 வேகன்சியும் சீனியர் அசிஸ்டன்ட்க்கு பாத்தீங்க அப்படினா 13 வேகன்சியும் சீனியர் அசிஸ்டன்ட் ஆபீஷியல் லாங்குவேஜ்க்கு பாத்தீங்க அப்படினா ஒரு வேகன்சியும் இருக்கு அதே நேரத்துல யுஆர் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் ஓபிசி கேண்டிடேட் எஸ்சி எஸ்டி இஎஸ்எம் அப்புறம் பிடபிள்யூடி சோ இந்த மாதிரி கேண்டிடேட்டுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பாத்தீங்க அப்படினா எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படின்றத வந்து பாத்துக்கலாம் இதே நேரத்துல உங்களுக்கு ரிசர்வேஷன் கேண்டிடேட்டா நீங்க இருக்கீங்க அதாவது யுஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி எஸ்சி எஸ்டி இருந்தவங்கலாம் எவ்வளவு வேகன்சி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஆபீஷியலா வந்து நீங்க நோட்டிஃபிகேஷன்லயே பாத்துக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் இந்த சைட்ல போய்ட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து ப்ராப்பரா நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க and இந்த ஏஜ்க்கான ஏஜ் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 18 வயதுக்கு கீழவும் 30 வயதிற்கு அதிகமா வந்து இருக்க கூடாது அதுவும் இந்த 18 ல இருந்து 30 வயதும் பாத்தீங்க அப்படினா 25/8/2022 இந்த தேதிக்குள்ள தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 ல இருந்து 30 வயதிற்குள்ள உள்ளதா வந்து இருக்கணும் இன் கேஸ் பாத்தீங்க அப்படினா நீங்க ஓபிசி கேண்டிடேட்ல நான் செரமனி லேயர்ல வரீங்க அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வருடம் அதாவது இப்போ உங்களுக்கு 30 வயது இருக்குனா நீங்க ஓபிசி ல வரீங்க அப்படினா உங்களுக்கு 33 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அதே நேரத்துல நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ல இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இப்போ 35 30லேருந்து உங்களுக்கு 35 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா SC ST கேண்டிடேட்க்கு வந்து ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே நேரத்துல உங்களுடைய ஏஜ் குவாலிஃபிகேஷன் வேற என்ன உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட பாத்தீங்க அப்படினா அது எல்லாமே எந்த டேட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு கன்சிடர் பண்ணப்படும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 25/8/2022 இந்த டேட்டுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா இன் கேஸ் உங்களுக்கு வந்து 25 க்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35 வயதுக்கு மேல போயிட்டா கூட உங்களால வந்து அப்ளை பண்ண முடியாது. சோ அவங்க எடுத்துக்கிற டேட் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வந்து அது எல்லாமே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 25/8/2022 இந்த தேதிக்குள்ள தான் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் எடுத்துக்குவாங்க. So ஒவ்வொரு ஜாபுக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்திருப்பாங்க. சோ அதுல ஃபர்ஸ்ட் ஜாப் ஜூனியர் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினா நீங்க 10ஆம் வகுப்பு அப்படி இல்லனா நீங்க 12ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணினா போதும். 10ஆம் வகுப்பு அப்படி இல்லனா 12ஆம் வகுப்புல நீங்க 50% நீங்க மார்க் பெற்றிருந்தாலே போதும். அதே நேரத்துல உங்களுக்கு வேலிடான ஹெவி வெஹிக்கிள் லைசென்ஸ் இருந்தாலும் இன்னுமே ஓகே அப்படின்றாங்க. அப்படி இல்லனா எனக்கு மீடியமான லைட் இல்லனா லைட் மோட்டார் சோ உங்களுக்கு கனரக வாகனமா இருந்தாலும் ஓகே தான். அப்படினா உங்களுக்கு லைட்டான சின்ன கார் அந்த மாதிரி ஓட்டறதா இருந்தாலும் ஓகே தான். அப்படினா உங்களுக்கு பைக்லாம் இருக்கு தெரியுமா, லைட் மோட்டார்ஸ் இருக்கு தெரியுமா. சோ இது ஓட்டக்கூடிய லைசென்ஸ் இந்த மூணுல உங்களுக்கு எது இருந்தாலும் அதே நேரத்துல 10ஆம் வகுப்பு இல்ல 12ஆம் வகுப்புல வந்து நீங்க 50% நீங்க மார்க் பெற்றிருந்தாலே போதும். இந்த ஃபர்ஸ்ட் ஜாப் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கலையா அந்த ஜாப்க்கு வந்து உங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். அதே நேரத்துல உங்களுக்கு பிசிக்கலி வந்து எப்படி இருக்கணும், உங்களோட உடம்பு வந்து என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இல்லாம இருக்கணும், சோ அந்த மாதிரி விஷயங்களும் சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி தான் சீனியர் அசிஸ்டன்ட்க்கு உங்களுக்கு என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் தேர்ட் ஒன் ஜாப் ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்குல்ல, ஸோ இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும், நீங்கள் எங்கே வந்து எங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு பிசிக்கலி ஸ்டூடெண்ட் அதாவது வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட் இருக்கணும். அதே மாதிரி ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நீங்கள் ஓடணும். ஸோ உங்களோட பாடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப வந்து வெயிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி சில பிசிக்கல் ரிலேட்டடான டெஸ்டன்ஸ்லாம் இருக்கும் தெரியுமா. ஸோ அதுக்கு வந்து மேலுக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ வந்து இருக்கணும் அப்படின்ற அதே மாதிரியே கீழே ஸ்கால் பண்ணி போனீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும், அதாவது 100 meters வந்து நீங்கள் 15 seconds வந்து ஓடணும். அதே நேரத்தில் ரோப் அதாவது கயிறு இழுத்தல் இருக்கும், கயிறு மேலே ஏறுவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்றத வந்து மேலுக்கு தனியாக ஃபீமேலுக்கு தனியாக தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் ஃபுல்லாக சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குது. அதே நேரத்தில் எக்ஸாமினேஷனும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1000 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி உமன்ஸ் இல்லைனா எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓகே உமன்ஸ் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தவித ஃபீஸுமே வந்து கிடையாது. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய சைட்டு தான். அந்த சைட்டோட லிங்க் நான் மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை அந்த மாதிரிலாம் கொடுத்து அப்படிலாம் நான் அப்ளை பண்ணக்கூடிய சைட் அப்படின்னு சொல்லி கொடுத்து இந்த சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் ப்ளீஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் 1/9/2022 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. பட் நம்ம 30/9/2022 பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். பட் இந்த எக்ஸாமினேஷன் டேட்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் வந்து அப்டேட் பண்ணுவதாக வந்து நோட்டிஃபிகேஷன் தருவதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்சளவு வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா வேலை கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.